நட்புகளுக்கு விருதுகளின் வணக்கம். இன்றைய நாள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்க போதுன்னு வாங்க பார்த்துடலாம். மேஷராசி நட்புகளே, வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துடும். உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் வேற வழி இல்லாமல் கிளம்பி தான் ஆகணும். மனசை தேத்திக்கோங்க. ஒரு சில பேர் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இன்னைக்கு நியூ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுவீங்க. உங்களோட முயற்சி வீண் போகவே போகாது, கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். எவ்வளவோ விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துட்டு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்கள் மனசை போட்டு ரொம்ப உறுத்திட்டே இருக்கும். அந்த உறுத்தலான விஷயங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ரிஷபராசி நட்புகளே, கடன் சம்பந்தமாக ஏகப்பட்ட பிரச்சனையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி அந்த பிரச்சனையிலிருந்தால் உங்களுக்கு விடுதலை கிடச்சிரும். வேலை பார்க்குற இடத்துல அப்பப்போ ஏதாவது சண்டை வந்திருக்கும், அது பத்தாதுன்னு உங்களோட பொறுப்புகள் வேற ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்லேயே நீங்கள் எல்லார்ட்டையும் ரொம்ப கத்தியிருப்பீங்க. இன்றைக்கி உங்களோட பொறுப்புகளும் குறையும், மற்றவங்க கூட போட்டு வச்சுருந்தீங்களே சண்டை அதுவும் குறையும். கால்நடைகள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. ஒரு சில பேருக்கு சொந்தக்காரங்க மூலமாக நல்ல நல்ல செய்திகள்லாம் கூட வரும். மிதுன ராசி நட்புகளே, எந்த ஒரு விஷயத்திலையும் சோர்ந்து போகாம நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த இலக்கை அடைஞ்சிடுவீங்க. ஒரு சில பேருக்கு அப்பப்போ நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் உங்க தாய் வழி சொந்தம் மூலியமா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். வண்டி வாங்கறதுலயோ விற்கறதுலயோ இல்லைன்னா மன வாங்கறதுலயோ விற்கறதுலயோ இந்த ரெண்டு விஷயத்திலையும் கண்டிப்பா ஏகப்பட்ட அலைச்சல் உண்டு. ஆனாலும் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும், நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஒரு சில பேர் மனசுக்குள்ள எவ்வளவுதான் குழப்பம் இருந்தாலும் இது எதை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுவீங்க. கடகராசி நட்புகளே, உங்களோட தொழிலில் இன்னும் பெருசுபடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் தான் உண்டாகும். அது என்னமோ உண்மைதாங்க. மற்ற எந்த விஷயங்கள் நம்ம கைவிட்டு போனாலும் நம்மளோட உழைப்பு மட்டும் நம்ம கூட இருந்தால் எந்த விஷயத்த வேணால் ஜெயிச்சு காட்டலாம். இதுவரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் பெருசாக எதுவும் நல்ல செய்திகள் வந்திருக்காது. இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல செய்தி உண்டு. உங்கள் உடன்பிறப்பு மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதான் நடக்கும். ஒரு சில பேரில் நினைக்கிறது எனக்கு புரியுது, அதால் பிரச்சனை வராமல் இருந்தால் போதாது அப்படின்னு நினைக்கிறீங்க. சிம்மராசி நட்புகளே, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. ஒரு சில பேருக்கு உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். இது எப்போ தான் சரியாகும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே சரியாயிடுவீங்க. நல்ல காரியங்கள் சம்மந்தமாக உங்கள் வீட்டில் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது நல்ல விதமாகவே முடியும். நீங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. ஒரு சில பேருக்கு நம்ம இப்படியே இருந்தால் சரி வராது, சீக்கிரமாக இன்னும் அதிகமாக பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற சிந்தனை அதிகமாகவே இருக்கும். தப்பே இல்லை, நல்லபடியாக முயற்சி பண்ணி செயல்படுத்துங்க. கன்னி ராசி நட்புகளே, நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு வெளியூர் கிளம்புற ஒரு சூழ்நிலை வந்துடும். நீங்கள் போயே ஆகணுங்கிற கட்டாயமும் இருக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க. ஒரு சில பேருக்கு புதுசாக தானே பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நல்ல விஷயந்தாங்க, யோசிச்சு செயல்படுத்துங்க. ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்காக யார்கிட்டையாவது ஹெல்ப் போய் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் சரியாகி ஒரு தெளிவுக்கு வருவீங்க. இதுக்கு மேலே குழப்பிக்காமையும் இருங்க. துளராசி நட்புகளே, நல்ல காரியங்கள் சம்மந்தமாக வீட்டில் பேசுனீங்கன்னா ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை உங்களால் முடிக்கவே முடியாத அளவுக்கு போயிடும். அப்படி இருந்த தடைகள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக சரியாயிடும். உங்களோட ஹையர் அஃபிஷியல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனாலேயே உங்கள் மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் எவ்வளோ சாதுரியமாக பேசி ஒரு விஷயத்தை முடிக்கிறீங்களோ அது மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது உறுதி. ஆனாலும் உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவமும் கிடைக்கும். விருச்சிக ராசி நட்புகளே, இதுவரைக்குமே உங்களுக்குள்ளே இருக்க திறமை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இன்றைக்கி வேலை பார்க்கும்போது உங்களோட திறமை கண்டிப்பாக வெளிப்படுறதுனால உங்களுக்கு அதுக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும், பாராட்டும் உண்டு, மனசில் புதுவிதமான நம்பிக்கையும் வரும். எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். இப்படியே தைரியமாக இருக்க பழகுங்க. உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த தனவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கூட பிறந்தவங்கக்கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அதுங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணோன்னு யாருக்கும் தெரியாது. தனுசு ராசி நட்புகளே, நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்கள் பிஸ்னஸை பெருசு பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். அவங்கள வாழ்க்கையில் என்றைக்கும் மறந்துடாதீங்க. குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனையே இருக்காது, ஒத்துமையாக தான் இருப்பீங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை ரொம்ப நம்புவாங்க. உங்கள் கிட்டே ஒரு வேலை கொடுத்தா அதை நீங்கள் கரெக்டாக முடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இன்றைக்கி நீங்களும் அதே நம்பிக்கையோடு செயல்படுங்க. அப்போ தான் எவ்வளோ தடைகள் வந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும்.
மகர ராசி நட்பர்களே, பெரியவங்க அவங்கள ரொம்ப நல்ல பிள்ளை அப்படி இப்படின்னு ரொம்ப நம்பிடுவாங்க, அவங்கள ரொம்ப பாராட்டுவாங்க. வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, அப்படின்னா வெளியில் இருக்கவங்க தான் பண்ணணும். குழந்தைங்க படிப்பில் ஏதாவது ஒரு சின்ன முன்னேற்றமாவது தெரியும். வேலை விஷயமா வெளியூர் போகிறதுனாலையும் உங்களுக்கு முன்னேற்றம் தான் வருமே தவிர நீங்கள் எதுவும் கவலைப்படுற அளவுக்கு நடக்காது. இதுவரைக்கும் யாராலையுமே முடிக்க முடியாத விஷயத்த நீங்கள் முடிச்சு காட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் பாராட்டுகள் குவியும். அதனால பயப்படாமல் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்க. கும்பராசி நட்புகளே, உங்களுக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆனவங்க மூலயமா தான் ஏகப்பட்ட விரயங்கள் ஏற்படும். அது பத்தாதுன்னு வீட்டில் இருக்கவங்களோடையும் ஏக்கச்சக்க சண்டை வரும். நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் சீக்கிரம் முடியும்னு நினச்சாலும் அது ரொம்ப லேட்டாக தாங்க நடக்கும். முக்கிய குறிப்பு, மற்றவங்களை நம்பி புதுசாக ஏதாவது பொறுப்பை நீங்கள் எடுத்துக்காதீங்க, நல்லா யோசிங்க. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ஒரு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் எதிர்பார்க்குற ஆதாயமும் நல்லதும் ரொம்ப அலைச்சலுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பாவம் போல இருக்கு. சரி, மனசை தேத்திக்கங்க. மீனராசி நட்புகளே, உங்களுக்கு என்ன எந்த கவலையும் இல்லை. கூட பிறந்தவங்களும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல விஷயம் பேசினாலும் அது கண்டிப்பாக சீக்கிரமாகவே நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைஞ்சே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அது மட்டுமா, இதுக்கு மேலே உங்கள் பொருளாதாரம் மேலேயே தான் இருக்கும், கீழேயே இறங்காது. யார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறா, யார் நடக்கிற விஷயத்தெல்லாம் ஒரு தடையை ஏற்படுத்துகிறா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க. அவ்வளோ ஏன் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே கூட ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களுக்கு தான் ஓவராக சப்போர்ட் பண்ணுவாங்க. மொத்தத்தில் இன்னைக்கு ஓரளவு நல்ல நாள் தான் உங்களுக்கு. என்ஜாய். எப்போதும் போல ராசி பலனை கேட்டோமா, அடுத்த வேலையை பார்த்தோமான்னு கிளம்பாம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.